I am Srika and welcome back to Tamil and Talks. In this video, what is the topic? Taliban வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி ஒரு ஆண்டு காலம் ஆக போகுது. சோ தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றதுக்கு அப்புறம் உலகமே வந்து அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஈவன் நம்மளே வந்து நம்ம யூடியூப் சேனல்ல அதை பத்தி நான் வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து நிறைய விஷயங்கள் ஏற்பட நம்ம வந்து அதை மறந்துகிட்டே இருந்துட்டோம். ஆரம்பத்துல வந்து அதை பத்தி ரொம்ப பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறந்துட்டோம். இப்போ வந்து இந்த ஒரு ஆண்டா ஆப்கானிஸ்தான்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? ஏன்னா தாலிபான்காரங்க வந்து நிறைய ப்ராமிசஸ் கொடுத்தாங்க. முந்தி மாதிரி வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டோம், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு வருஷத்துல வந்து சொன்னது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு வீடியோல இந்த ஒரு ஆண்டு என்னென்ன நடந்திருக்கு ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்காரர்களால அப்படிங்கறதான் பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், என்னென்ன இடங்கள்ல வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் மாற்றம் வந்து என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான்காரர்கள் கைப்பற்ற போறாங்க, அவங்க வந்து இதுக்கு மேல ஆட்சி புரிய போறாங்க அப்படின்னு சொன்னோன்னா உலகமே வந்து ரொம்ப கன்சர்ன் பண்ணது என்னன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பெண்களுடைய உரிமை, அவங்களுடைய சுதந்திரம். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து தாலிபான் ஆட்சியில இருந்தப்போ அவங்க வந்து பெண்கள் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு வச்சிருந்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாலிபான்காரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நாங்க வந்து முந்த மாதிரி கிடையாது, நாங்க வந்து பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுக்கறோம், ஈவன் வந்து ஹை ஸ்கூல்லயே வந்து பொண்ணுங்க படிக்கிறதுக்கு நாங்க அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு ஆண்டு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொம்பளை பிள்ளைங்க இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த பொம்பளை பிள்ளைங்க யாருமே வந்து ஸ்கூலுக்கு போக முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கு. அண்ட் வேலை எழுதியதுமே வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிறைய காவல்துறை போலீஸ்காரங்களா இருக்கிற நிறைய பெண்களை வந்து ஃபயர் பண்ணிருக்காங்க, வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. சோ எப்படி வந்து உலகமே ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து கண்டிப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிச்சாங்களோ அதே மாதிரிதான் நடந்திருக்கு. நிறைய விமன் ஆக்டிவிஸ்ட் வந்து இதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு வந்து அரசாங்கம் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அலோவ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, நாங்க வந்து இதற்கான புது சட்ட திட்டங்களை வந்து இன்னும் வகுக்காம இருக்கோம், இன்னும் நாங்க வந்து கணக்கா வந்து பிளான் பண்ணாம இருக்கோம். சோ அது வரைக்கும் எங்களால பொம்பளை பிள்ளைங்களா பள்ளிக்கு அனுப்பி, ஐ மீன் ஹை ஸ்கூல்லாம் வந்து ஓபன் பண்ண முடியாது பொம்பளை பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்காங்க. பட் மீன் வாயில் வந்து இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்த ஹை ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த பொம்பளை பிள்ளைங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்ப நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க டியூஷன் மாதிரி, சோ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் சின்ன சின்ன குரூப் பொம்பளை பிள்ளைங்களை வச்சு நிறைய இடங்கள்ல வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி நடத்துறாங்க. சோ ஆர்வம் உள்ள வசதி உள்ள பொம்பளை பிள்ளைங்க அங்க வந்து போய் படிச்சுக்கிறாங்க, லைக் அவங்களோட ஸ்டடிஸ வந்து கண்டினியூ பண்றாங்க. பட் அந்த மாதிரி நடத்துறது கூட அவ்வளவு சுலபம் கிடையாது, அது கூட ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இருக்கு. சோ அதுக்கு கூட நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அப்ரூவல்லாம் வந்து வாங்கியிருக்கணும். பட் தாலிபான் கைக்கு ஆப்கானிஸ்தான் போறதுக்கு முன்னுக்கு கூட பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது வந்து அந்த சிஸ்டம் தான், நீங்க வந்து மினிஸ்ட்ரி கிட்ட அப்ரூவல் வாங்கியிருந்தா தான் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நடத்த முடியும். லைக் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் லைக் பிரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி இல்ல, ரொம்ப சின்னது, ஒரு 50 பேர் 60 பேர் வச்சு நடத்துற இன்ஸ்டிடியூஷன்ஸ். முந்தையுமே வந்து பெர்மிஷன் வாங்கியிருந்திருக்கணும் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு. பட் முந்தி வந்து பொம்பளை பிள்ளைங்க ஹை ஸ்கூலுக்கும் போய் படிக்கலாம், இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் போய் படிக்கலாம். பட் இப்ப வந்து ஹை ஸ்கூல் அப்படிங்கிறது பெண்களுக்கு மூடப்பட்டாச்சு, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் ஒரே வழி. நிறைய பெண்கள் வந்து இந்த மாற்றத்துக்கு ஏத்தவாறு அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பட் நிறைய பேர் வந்து இதை எதிர்த்தும் வந்து போராடுறாங்க. அண்ட் பிசைட்ஸ் தட், வேற எங்க வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெண்கள் வந்து அவங்களோட ரொம்ப டீட்டெயிலா அவங்க சொல்லல, பட் குளோத்ஸ்லயுமே வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட்ரிக்ஷன் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லைக் குளோத்ஸ், எஜுகேஷன், அவங்க வந்து இங்க போக முடியும் அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூவ்மெண்ட்ஸ்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்லயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. லைக் மீடியா, போலீஸ்ல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ மீடியால இருக்கிறவங்க நிறைய பேர்த்தையுமே வந்து இருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இது வந்து பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டோம்னா, வேற என்ன எக்ஸ்பெக்ட்ல வந்து ஆப்கானிஸ்தான் இந்த ஒரு ஆண்டுல வந்து மாற்றம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான்ல வந்து பசி பட்டினியுடைய நிலைமை வந்து ரொம்ப கூடிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இன்னொரு பாயிண்ட்டையும் வந்து ரிலேட்டடா இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான்ல ஏற்படுற எக்கனாமிக் கிரைசிஸ் ஹவ் வி நோ தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான் கைப்பற்றினதுக்கு அப்புறம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து வெளிநாட்டுல இருக்கு, அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இல்லையா. சோ அதனால அது இந்த ஒரு ஆண்டு காலமா இன்னும் வந்து ஃப்ரீஸ்ல தான் இருக்கு, இன்னும் தரல. சோ இந்த ஒரு ஆண்டு காலமா வந்து ரொம்ப பெரிய எக்கனாமிக் கிரைசிஸ வந்து ஆப்கானிஸ்தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. லைக் மைனிங் டாக்ஸேஷன்ல இருந்து 2.5 பில்லியன் வந்து டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருக்கு ஆப்கானிஸ்தான். சோ அதை வச்சு வந்து கொஞ்சம் அதனால வந்து என்னதான் நிறைய ப்ரோஸ் இருந்தாலும் அதனால வந்து நிறைய கான்ஸ் இருக்கு, பிகாஸ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இக்கனாமிக் கிரைசிஸ், ஒரு நாட்டுல வந்து இக்கனாமி போச்சுன்னா ஐ திங்க் அந்த நாட்டோட ஒரு 75% வேற அந்த நாடை காப்பாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். சோ அதே நிலைமைதான் வந்து இந்த ஆப்கானிஸ்தானுக்குமே இப்ப ஏற்பட்டிருக்கு. இந்த இக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படுறதுனால அவங்க நாட்டுல வந்து பசி பட்டினியோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 மில்லியன் மக்களுக்கு வந்து உணவு உதவி வந்து தேவைப்படுது. அண்ட் அதுல அந்த 20 மில்லியன் அது வந்து ஆப்கானிஸ்தானோட 50% ஆஃப் பாப்புலேஷன். சோ இப்ப ரெண்டுல ஒரு ஆளு ஆப்கானிஸ்தான்ல சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுலயும் குறிப்பா 6.6 மில்லியன் பாப்புலேஷனுக்கு வந்து அர்ஜென்டா சர்வைவ் உயிர் வாழ்றதுக்கே வந்து இப்போதைக்கு உதவி தேவைப்படுது. ஆனா இந்த உதவியெல்லாம் வந்து கணக்கா வழங்க முடியலையா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு ஆண்டு அதாவது தலிபான் கைப்பற்றதுக்கு அப்புறம் வெஸ்டர்ன் கண்ட்ரி ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்து எல்லா உதவியுமே வந்து கட் பண்ணிட்டாங்க. லைக் நாங்க வந்து உங்களுக்கு எந்த உதவியுமே தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்கானிஸ்தானை ரூல் பண்ணிட்டு இருக்க தலிபான் நாட்டுக்கு தலிபான் காரர்களுமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து யாரோட உதவியும் தேவையில்லை, வி ஹாவ் த பவர், நாங்க வந்து ரூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதனால ஆப்கானிஸ்தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த தலிபான் வந்து எடுக்கிறப்போ ஆப்கானிஸ்தானா அதுல வந்து நிறைய மக்கள் வந்து இறந்தாங்க. ஆப்கானிஸ்தானோட சாதாரண மக்களா இருக்கட்டும், தலிபான் அவங்க சைட்டு தலிபான்காரர்களா இருக்கட்டும். சோ இந்த ஒரு ஆண்டு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, த கிரீஃப் இஸ் அந்த கிரீஃப் வந்து முடியல, இன்னும் வந்து நாங்க அவங்களை ரொம்ப மிஸ் பண்றோம், இன்னும் வந்து பிகாஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் லூஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லையா, ஈஸி கிடையாது இல்லையா. சோ இந்த ஒரு ஆண்டு வந்து அந்த ஆப்கானிஸ்தான் இன்னும் அந்த இஃபெக்ட், பிகாஸ் இறந்தது ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது, ரொம்ப நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா. சோ இன்னும் அந்த ஒரு இஃபெக்ட்ல வந்து ஆப்கானிஸ்தான் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கத்து போய்கிட்டு இருக்கிறப்போ இருந்தாலும் வந்து தலிபான் அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றி இல்லையா, அவங்க வந்து ஒரு ஆண்டா இதுக்கு முன்னுக்கு வந்து 1996 இருந்து 2001 அதாவது 5 வருஷம் வந்து தலிபான்காரர்கள் ஆப்கானிஸ்தானை ஆண்டாங்க. பட் அதுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்பதான் வந்து தலிபான்காரர்கள் ஆப்கானிஸ்தானை வந்து பிடிச்சிருக்காங்க. சோ இது வந்து தலிபானுக்கு வந்து பார்க்க போனா பிடிச்சி 1 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது வந்து தலிபானுக்கு வந்து பார்க்க போனா ரொம்ப பெரிய வெற்றி. அண்ட் அப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த வெற்றிய இப்போ 1 இயர் வந்து செலிப்ரேட் பண்ணதான் செய்யறாங்க. லைக் ஒரு தலிபான்காரவங்க வந்து இன்டர்வியூ பார்த்தேன், அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து எங்களுக்கு கடைசி ரொம்ப பெரிய வெற்றி, இப்படிதான் வந்து ஒரு நாடு ஆழப்படணும், எங்க மதத்தின் படி இப்ப வந்து இந்த நாடு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஆட்சியில இருக்கு, ரொம்ப கரெக்டான ஒரு விதத்துல வந்து ஆழப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இப்படி நெகட்டிவா நிறைய பேர் பேசினாலும் இத பாசிட்டிவா பாக்குறவங்க, இத சப்போர்ட் பண்றவங்க இன்னும் ஆப்கானிஸ்தான்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதாவது நாட் நெசசரிலி தலிபான்காரவங்க, ஒரு சில ஆப்கான் மக்களே வந்து அப்படிதான் சொல்றாங்க. சோ இந்த தகவல் தான் வந்து இன்னைக்கு வீடியோல நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இது இந்த ஒரு ஆண்டு வந்து நமக்கு எப்படி எப்படியோ இஃபெக்ட் ஆகியிருக்கலாம், பட் ஆப்கானிஸ்தான்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆப்கான் மக்களா இருக்கட்டும், தலிபான்காரர்களா இருக்கட்டும், சோ அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல நம்ம இதை பத்தி ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தோம், பட் போக போக வந்து இந்த வேர்ல்ட் மீடியா வந்து அவங்களை பத்தி பேசுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் இந்த ஒரு ஆண்டு அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்கள், நம்ம பாக்குறது வந்து மோஸ்ட்லி நெகட்டிவ் சேஞ்சஸா தான் இருக்கு, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இக்கனாமிக் கிரைசிஸா இருக்கட்டும், பசி பட்டினியா இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்ட் பெண்கள் அவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடப்பட்டிருக்கு, கல்வியா இருக்கட்டும், ஆம்பளை துணை இல்லாம ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கூட டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க க்ளோத்ஸ்ல வந்து என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்கன்னா இது வந்து எனக்கு அவ்வளவு கிளியரா புரியல. இதுக்கு முன்னுக்கு வந்து டெலிவிஷன்ல அப்பியர் பண்ணாதான் வந்து ஃபேஸ் கவர் பண்ணணும், பப்ளிக்ல கவர் பண்ணாட்டினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்திருக்கு. இப்போ வந்து பப்ளிக்ல அப்பியர் பண்ணாலுமே, நாட் நெசசரிலி இன் டெலிவிஷன், பப்ளிக்ல அப்பியர் பண்ணாலுமே அது ஃபேஸ் கவர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா சொல்லியிருக்காங்க.
சோ இது வந்து எனக்கு எப்படி அந்த மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா தெரியல. பட் இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போடப்பட்டிருக்கு. சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பை பை அண்ட் தேங்க்யூ.